ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தளபதி ஃபேன்ஸ் வந்து பீஸ்ட் அப்டேட்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஏப்ரல் 14 கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக் குத்து, அதை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஸோ அனிருத் தளபதி இந்த காம்பினேஷன் வந்தாலே வந்து அனிருத் வந்து தளபதிக்குமே வந்து ஒரு செய்கை செஞ்சிடறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த பாட்டு வந்து இன்ஸ்டாகிராமு ஜோஸு மோஜி போன்ற பல சமூக வலைதளங்களில் வந்து அந்த பாட்டு ட்ரெண்டிங்காகவும் ரீல்ஸாகவும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பீஸ்ட் அதுதான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னதான் பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலுமே வந்து இந்த அரபிக் குத்துக்கு உண்டான ஒரு மவுஸ் வந்து எங்கேயுமே குறையலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் படத்தோட இன்னொரு ஒரு பாடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சோர்சஸ் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ்ட் படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், அது வந்து அரபிக் குத்து பாட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அந்த எண்டு கிரெடிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த அரபிக் குத்து பாட்டே வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடியே வந்து செல்லம்மா பாட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் படத்தில், அது வந்து எண்டு கிரெடிட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தே வந்து இருக்க போது இந்த அரபிக் குத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெல்சனோட ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் வந்து எண்டு கிரெடிட்ஸில் போட்டு விட்டு மக்கள் வந்து தியேட்டர் விட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து வைரல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு போல. ஸோ அது அவரோட ட்ரேட்மார்க் இல்லை சிக்னேச்சர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து தளபதி அவரோட கெட்டப் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து இந்த ஆங்கர்லாம் வந்து அவரோட செயினாக வந்து போட்டிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பச்சை குத்தி இருக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நோட் பண்ணி வந்து ஒரு மீம்ஸ் அது இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர் வந்து பீஸ்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, வில்லனாக அவர் பண்ணியிருக்காரா இல்லை வந்து விஜய் கூட வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. ஸோ செல்வராகவன் வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டேட்டூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த டேட்டூவில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கர் அதாவது அந்த கீச்சின் அது வந்து தளபதி போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, கையில் வச்சிருந்தாரு. அதே மாதிரி டாலராக வந்து போட்டிருந்தாரு செயினில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையில் டேட்டூவாக வந்து இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து செல்வராகவன் விசஸ் தளபதி அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் படத்தில் இருக்குமா அப்படின்னா வந்து அது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நெல்சன் படத்தில் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட இன்னொரு காம்படிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா KGF 2. ஸோ அது வந்து ஒரு பேன் இந்தியா ஃபிலிம். ஸோ பீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதிக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸ்ட் வந்து இருக்குமா, ஸோ பீஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் மத்தியிலுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ பீஸ்ட் படத்தோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில பிஜிஎம்ஸு அது இதெல்லாம் வந்து அந்த ஆடியோ ட்ராக்கில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 22 வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கோவிட் டைம் வந்து மாஸ்டருக்கு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் படம் வந்து 1 இயர் டிலே ஆகி தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சொன்ன தேதிக்கு வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது படத்தை சுற்றி, ஏன்னா ரிலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் படத்துக்கு வந்து ரிலீஸில் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது, படம் வந்து ஏப்ரல் மாதம் சொன்ன தேதிக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் படத்தில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிருத் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அனிருத் தளபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தோட அந்த அரபிக் குத்து பாட்டில் கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த லிரிக் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்டோட டீசர் March 17 பீஸ்ட் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனை தொடர்ந்து தான் வந்து March 22 வந்து ஆடியோ லான்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் அப்டேட் வந்து இருக்கு. இதை தவிர பீஸ்ட் அப்டேட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.
ஹலோ மக்களே, நம்ம கார்பன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி சினிமா அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சினிமா அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து செல்ஃபி வீடியோவாக எடுத்து அதை வந்து எங்களோட டெலகிராம் சேனலுக்கு வந்து அனுப்புங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸை வந்து நாங்கள் கெயின் பண்ணிவிட்டு எங்களோட சேனலில் வந்து அந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கான ஆன்சரையும் வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். அதுக்கான தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.